இன்னைக்கு நாம கும்ப ராசிக்கு இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சியானது 141 நாட்கள் எப்பேற்பட்ட அற்புதமான சிறந்த பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர காலகட்டம், அதாவது இந்த 141 நாட்கள் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று உட்கார்ந்திருக்காரு. இப்போ வக்ரம் அடைய போகின்றார். அப்போ இந்த வக்ர காலகட்டத்தில் எப்படி நம்மளுடைய மனநிலை இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ராசியிலேயே இருந்து கொண்டு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும், கன்ஃபியூசனை கொடுத்து கொண்டிருக்கும். இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த தாட் வந்துட்டு உங்களுக்கு ஆழமாக பதிந்திருக்கும். அதாவது ஒரு குழப்பமான ஒரு மனநிலையை கொடுத்து கொண்டிருக்கும், கால விரயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும், மனதில் கன்ஃபியூசன் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது உடல்நல தொந்தரவுகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட இந்த குழப்பமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கின்ற இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அதில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். ஏன்னா வக்ரம் என்பது உக்கிரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, சோம்பேறித்தனமாக இருந்தவர்கள் எல்லாமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். உடல்நலத்தில் தொந்தரவு இருந்தவர்கள் அதை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தெளிவான ஒரு நிலையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தன்மை, ஒரு வேலையில் ஒரு அழுத்தம் ப்ரெஷராக இருந்து கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பினை கொடுக்கும். உங்களுடைய முயற்சியால், உங்களுடைய தன்னம்பிக்கையால், அதாவது வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர்கள் வேலை கிடைக்க செய்யும். அதே சமயத்தில் வேலை அழுத்தம் ப்ரெஷராக இருந்தவர்கள் அந்த ப்ரெஷர்லேருந்து விடுபட செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதே சமயத்தில் ஒரே இடத்துல இருந்து கொண்டிருக்கின்றேன், அதாவது நல்ல உழைக்கிற அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்கள் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வழி பிறக்கக்கூடிய ஒரு தன்மையை உண்டாக்கும். ஸோ இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல், நீங்களாகவே அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை மட்டும் விட்டு விடாதீர்கள். ஆனால் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இந்த வேலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கூட கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான். ஆனால் நிதான போக்கினை மட்டும் கையாள வேண்டும். ஏன்னா இந்த உக்கிரமான கட்டத்தில் நிதான இன்மையை உருவாக்கிறோம். ஸோ நீங்கள் எந்த செயல்கள் செய்தாலும் நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இந்த சனி பகவான் எங்கே பார்க்குறாரு அப்படின்னா, மூன்றாம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றார். அப்போது கடந்த சில காலங்களாக நீங்கள் எடுத்து வைத்த முயற்சிகள் பலிதமாகலை, அதாவது நான் எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைந்தது அப்படின்னா, இப்போது எடுத்து இந்த வக்ர காலத்தில் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்புகள், சகோதர சகோதரிகளுக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு தன்மைகள், அதே சமயத்தில் உங்களுடைய நண்பர்கள்ட்ட இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் அந்த சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்படின்னா, சதயம் நட்சத்திரம். சதயம் என்பது ராகு. அந்த ராகு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினால, நீங்கள் உங்களுடைய முயற்சியின் பலனாக அந்த ராகு வெளிநாட்டுக்கு சார்ந்த கிரகம் அல்லவா, அப்போது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் உங்களுடைய முயற்சிகள் ஈடேறக்கூடிய ஒரு தன்மை, வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். அல்லது நான் சொந்த ஊர்லேயே இருக்கணும் அப்படின்னா கூட, நீங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில், அதாவது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சிலருக்கு வந்து அதே ஸ்டேட்டில் போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, இல்லை நான் கவர்மெண்ட் ஜாப் தேடிக்கொண்டு இருக்கின்றேன் கிடைக்கல அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் நிச்சயமாக கிடைக்கும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்றவர்கள் அல்லது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு அதீதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம்.
அதே சமயத்தில் சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்வை செய்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடைகளை ஒரு சிலருக்கு கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா. அந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த வக்ர காலகட்டம். அப்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீர் திருமண வாய்ப்புகளை உருவாக்கும். அப்போது ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு தன்மை, நீங்கள் விரும்பியவாறு வரன் அமையக்கூடிய ஒரு தன்மை, உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வரன் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை திடீரென்று திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. அதை சரியான முறையில் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அதே சமயத்தில் கூட்டு தொழிலில் இருக்கின்றவர்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு தன்மை, கணவனால் மனைவிக்கும் மனைவினால் கணவனுக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு நல்ல அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைகளினுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக ஒரு முயற்சி எடுத்து இந்த கோர்ஸை நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர்கள் அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு புதிய கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை உருவாக்கும். அதாவது இது வரைக்கும் நல்ல வேலை செஞ்சேன், ஒரு தொழில் நிலை ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு நல்ல லாபமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர்கள் இந்த வக்ர காலகட்டத்தில் நல்ல சுறுசுறுப்புடன் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கை நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீசர்ச் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சில தொய்வுகள் ஏற்பட்டிருந்திருக்கும், அப்படியே தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஜேர்னல் போட முடியலை, ஒரு பேட்டர்ன் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு அதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். அதே சமயத்தில் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிலுவையில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் அந்த குரு பகவானுடைய பார்வை வந்துட்டு 11வது இடத்துல பதிகின்றது. தனக்காரகனுடைய பார்வை 11வது இடத்துல பதிகின்ற காரணத்தினால உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமானதாக இருந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும், அதாவது தன்னுடைய புத்தியையும் அறிவையும் வைத்து செய்யக்கூடிய தொழில்கள், கன்சல்டன்சி, தரகு, கமிஷன், மார்க்கெட்டிங், டார்கெட் ரீச் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் கதை, கட்டுரை, கவிதை இந்த மாதிரி இயல் இசை சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். கலை, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா திடீரென்று உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் புதிய ஒப்பந்தங்களையும் புதிய புகழையும் அந்த புகழினுடைய உச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் ப்ரொமோஷன் சார்ந்த வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். அதே சமயத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா 3 நிதானம் சார்ந்த விஷயங்கள், பொறுமையுடன் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் உக்ரமாக இருக்கின்ற காரணத்தினால சில அதாவது அவசர முடிவுகளை நீங்கள் எடுத்து விடுவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் எந்த இடத்தை வாங்கினாலும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூட இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஒரு இடம் வாங்கினீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்க வேண்டும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தகப்பனார் சார்ந்த விஷயத்தில், அதாவது உங்களுடைய உறவினர்கள் வளர்த்த பந்தம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக, அதாவது கோபம் ஆக்ரோஷத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அதாவது உங்களுடைய கூட பிறந்தவர்களுடன், அதாவது இரத்த பந்த உறவுகளில் பார்த்திங்க அப்படின்னா சுமூக உறவுகளை வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத மட்டும் மாலமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் உங்களுடைய ரகசியம் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த ரகசியங்களை பேணி காக்க அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள்.
அதே சமயத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்நோன்யத்தை வளர்த்து கொள்ளணும். எதை பேசினாலும் எந்த ஒரு டிசிஷனை எடுத்தாலும் நீங்கள் ரெண்டு பேருமே அமர்ந்து ஆலோசனை செய்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு, அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்துக்கணும். மூன்றாம் நபர்களினுடைய குறுக்கீடு அப்படிங்கிறது உங்களுடைய குடும்ப விஷயத்தில் வராமல் பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். ஸோ ஆக மொத்தம் பார்க்குது, இந்த வக்ர காலகட்டத்தில் இந்த உங்களுடைய ஏழரை சனியினுடைய ஜென்ம காலகட்டமாக இருக்கும்போது நிச்சயமாக சில மாற்றங்கள் அப்படிங்கிறது, நல்ல மாற்றங்களும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு ஏதாவது ஒரு மறுபிறவி எடுத்ததை போல் ஒரு ஃபீலிங்ஸை நிச்சயமாக இந்த 141 நாட்களில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க குல தெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு